ஹலோ ஆல், நான் வந்து இந்த ஐஃபோன் 16 டூ மந்த்ஸாக என்னோட ப்ரைமரி டிவைஸை யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோன் 15 ப்ரோ யூஸ் பண்ணியிருந்தேன். ஐஃபோன் 15 ப்ரோலேருந்து நான் ஐஃபோன் 16 வந்திருக்கேன். ஐஃபோன் 16ல் எனக்கு 5 விஷயங்கள் பிடிச்சிருக்கு, 3 விஷயங்கள் பிடிக்கல. அது என்னென்ன அப்படின்ற என்னோட யூசர் ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபோன் 16ல் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயமே இதோட வெயிட் தான். 15 ப்ரோ வந்து நான் 14 ப்ரோலேருந்து வரும்போது டைட்டானியம் கொடுத்தனால வெயிட் கம்மி தான் ஒத்துக்கிறேன், பட் அதை விட வெயிட் இது வந்து கம்மியாக இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 170 கிராம் வந்து இருக்குது. இதே வந்து 15 ப்ரோ வந்து 187 கிராம். இன்னாதான் டைட்டானியம் மெட்டீரியல் கொடுத்துருந்தாலும் அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. வெயிட் வந்து ப்ரீமியமாக இருக்குன்னு தான் ஹோல்ட் பண்ணேன். பட் நீங்கள் வந்து ஒரு 16 வந்து கையில் பிடிச்சிட்டு 15 ப்ரோக்கு போகும்போது ஐயோ என்னடா 15 ப்ரோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை தூக்கிட்டனால அந்த 15 ப்ரோ போகிறதுக்கு வந்து கடுப்பாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. இதில் வந்து 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 15 ப்ரோ 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கம்பேரபிளே கிடையாது. ஏன்னா அதில் தனியாக லைடார் சென்சர்லாம் கொடுத்துட்டு அதில் வர போர்ட்ரேட் வீடியோஸ்லாம் சூப்பராகவே எடுக்கும் 15 ப்ரோவில். பட் நம்ம 16 கேமரா பற்றி பேசுவோம். நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப் போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பார்க்குறது வந்து இந்த லைட்டுக்கு ஒரு கிளார் மாதிரி ஒன்று வரும். அது வந்து 16ல் சுத்தமாக இல்லை, 15 ப்ரோவில் ஹெவியாக இருக்குது. ஹெவி லைட் இங்கே நமக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா அந்த லைட்டை நம்ம ஷூட் பண்ணி எடுக்கும்போது அதில் கிளார் வரும். இது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. அது வந்து 16ல் ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கு. இதில் கலர்ஸ் வந்து சூப்பராக எடுத்திருக்கு. ஸோ இந்த இமேஜ்லேருந்து பார்ப்போம். இது வந்து இந்த ட்வின் டவர் அப்போ ஈவினிங் அப்போ எடுத்தது. அண்ட் பின்னாடி இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பக்காவாக கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ 15 ப்ரோ வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம வச்சிங்கன்னா கூட 15 ப்ரோக்கு ஈக்குவலாகவே இந்த ஃபோட்டோ வந்து வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பின்னாடி இருக்கிற அந்த எல்லோ கலர் அதெல்லாம் வந்து பக்காவாக காமிச்சு எடுத்து கொடுத்துருக்கு. இந்த ஃபோட்டோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள். அதில் பார்த்தீங்கன்னா மேலே மேகம், அதுக்கப்புறம் இதில் இருந்த கலர்ஸ் எல்லாமே வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஜூம் இன் பண்ணாலும் நிறையா வந்து கிளாரிட்டி வந்து குறையவே இல்லை. அண்ட் இந்த ஃபோட்டோ வந்து சூப்பராகவே வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த ஸ்டாச்சு ஒன்று இருந்தது, அது வந்து ரொம்பவே லாங்கில் இருந்தது. நான் வந்து போர்ட்ரேட்டில் எடுத்திருக்கேன். அண்ட் கிளாரிட்டி பார்த்துருக்கேன், சும்மா உடையவே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. நான் எவ்வளோ ஜூம் இன் பண்ணாலும் பக்காவாக கிளாரிட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு நான் ப்ரோ சீரிஸ் வந்து வராது. 15 வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி எடுக்குது, பட் 14, 13லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து சூப்பராக வந்து பிக்சர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியா முருகர் இது வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் டைம் 7க்கு வந்து எடுத்திருக்கோம். அந்த டைமில் கீழே ஒரு லைட் வந்து போட்டிருக்காங்க, பட் ஒரு கிரைன்ஸுமே இல்லை. யூஸ்வலாக இந்த மாதிரி நைட் டைமில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே கொஞ்சம் கிரைனியாக ஐஃபோனில் வரும். அண்ட் இந்த எல்லோ லைட்டுக்கு கிரைனியாக கண்டிப்பாக ஐஃபோனில் வரும். இந்த வாட்டி 16ல் வந்து அது ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எல்லோ லைட்டில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 16 வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். எல்லோ லைட்டில் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கல, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோஸில் இருந்த அந்த மம்மி அப்படி டீமில் இருக்கிற ஃபோட்டோஸ். அண்ட் இது வந்து ரொம்ப லாங்லேருந்து எடுத்திருக்கேன். அண்ட் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அந்த பின்னாடி இருக்க லெட்டர்ஸ் அதெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னே சொல்லலாம். போர்ட்ரேட்டில் எடுத்தது இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் பிளர் வந்து பின்னாடி கொஞ்சம் வந்து 15 ப்ரோ அளவு எடுக்கலனாலும் டீசெண்டான பிளர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நைட் போயிடலாம். ஸோ கேமரா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நைட்டெலாம் வந்து பக்காவாக எடுக்குது. இந்த சமயத்தில் இப்படி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா மற்ற ஐஃபோன்ஸ் வந்து லைட்டாக கிரைனியாக இருந்துச்சு, இப்போ வந்து கிரைன்ஸுக்கு பேச்சே இல்லை. அண்ட் ஃபோட்டோ வந்து செம கிளியராக வந்திருக்கு. அண்டு இந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது, அந்த இடத்துல எடுத்தது. அண்ட் இந்த ஆப்பிள் ஸ்டோருமே நைட் எடுத்த ஃபோட்டோ தான், அதெல்லாம் வந்து நல்லாவே வந்திருக்கு. இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 16ல் ஒரு ஆடப் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு 18.1ல். நம்ம அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 16 நீங்கள் வாங்குறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா 15 or 13, 14லேருந்து வரீங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே க்ளீனப் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 minutes அது வந்து ப்ராசஸிங் பண்ணும். பண்ணிவிட்டு எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத அதுவே வந்து நமக்கு சொல்லும். இந்த க்ளீனப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டராக 15 ப்ரோவில் நடக்குது 16 விட, பட் 16லேயும் சூப்பராக இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லுது நம்ம எது இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வேணுமோ அதை மட்டும் லைட்டாக ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் போயிடுது. அண்ட் இட் ஒர்க்ஸ் ஸோ குட். நமக்கு பின்னாடியே எதாவது ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும் லைட்டாக மிஸ் பண்ணுது. அது இனிமேல் ட்ரைன் பண்ணி இன்னும் நல்லா விடுவாங்க அப்படின்னு தெரில. அண்ட் தூரத்தில் இருக்கிற ஆள் கூட க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆஃப்டர் க்ளீன் பண்ணக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து எதை பற்றியும் இனிமேல் என்விரான்மெண்ட் பற்றி கவலைப்படாமே நீங்கள் வந்து இனிமேல் ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை க்ளீனப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வேறு லெவலில் இருக்குது. அனதர் மென்ஷன்ஸ் ஆஃப் 18.1 பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இப்போ ஆன் ஆகிடுச்சு. வாய்ஸ்மெயில் ஃபீச்சரும் ஆன் ஆகிடுச்சு. அதை வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் வாய்ஸ்மெயில், பட் கால் ரெக்கார்டிங் இப்போ இந்த ஐஃபோனால் என்னால் பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணோன்னே கால் ரெக்கார்டிங் அப்படின்னு வரும். இதை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா ஆல்ரெடி 18.1 பற்றி ஏஐ ஃபீச்சர்ஸோடு இருக்கிற எல்லாத்தையுமே வீடியோ போட்டிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ 2 குட் திங்ஸ் பற்றி பேசியாச்சு. 3வது குட் திங் அப்படின்னும் போது இதோட ஆடியோ மிக்ஸ் ஃபீச்சர் அப்படின்னே சொல்லுவேன். இதுவுமே கேமரா சம்மந்தப்பட்ட ஃபீச்சர் தான். நீங்கள் வந்து சினிமேட்டிக்கில் வீடியோ எடுக்கும்போது உங்களோட ஆடியோஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மைக்கே இல்லாமல் மைக் இருக்க மாதிரி கிறிஸ்டல் கிளியராக வந்து ஆடியோ வருது. அது வந்து நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மைக்கெலாம் வாங்க போகிறதில்ல, ஒரு நார்மல் ஜாலியாக வந்து ஒரு விளாக் பண்ண போகிறேன், திடீர்னு ஃபோன் எடுத்து விளாக் பண்ண போகிறீங்கன்னா எந்த மைக்குமே கனெக்ட் பண்ணாமல் இவ்வளோ கிளியராக வந்து ஆடியோ அதை எடுத்து தருது. அது வந்து நல்லாயிருக்கு. இதே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜும் அமையுது. அது வந்து நான் பேட் திங்ஸில் பேசுகிறேன். பட் பிடிச்ச விஷயங்களில் இந்த ஆடியோ மிக்ஸ் ஃபீச்சர் வேறு லெவல். ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா டாப் நாட்ச் குவாலிட்டி. 15 Proவே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து பீட் பண்ணுது. 15 Pro விட 16ல் ஃப்ரண்ட் கேமரா சூப்பராக இருக்குது. இவன் தான் கேமராலாம் ஒரே கேமரா இருந்தாலும் அவங்க வந்து சாஃப்ட்வேர் மூலமாக ஏதாவது மாற்றிருக்காங்களா தெரியல, ஸ்கின் வந்து பக்காவாக டோன் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 15 Proவோட 16 வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் சம்மோன் 16 வந்து போகணும் ஃப்ரண்ட் கேமராக்காக அப்படின்னா கண்டிப்பாக 16 வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்டரி. 15 Proவோட 16 வந்து பேட்டரி பக்கா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. நான் சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப்பில் 1 டே ஃபுல்லாக 2 ஃபோனையுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 15 Pro வந்து ஒரு ஈவினிங் போலவே ஒரு 6-7 o'clock போலவே வந்து அது வந்து சார்ஜ் வந்து முடிஞ்சிடும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே வருது. ஈவன் தான் நான் நெட் யூஸ் பண்ணுறேன், மேப் பார்க்குறேன், அண்டு மற்ற ஈவெண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே புக் பண்ணுற ஒரு ஃபுல் பிஸி டேலையுமே வந்து இந்த 16 வந்து ஒரு ஃபுல் டே வந்து வருது. ஆல்மோஸ்ட் ஃபுல் டே வந்துடுது. இப்போ நீங்கள் பேட்டரி பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு 3% வரைக்கும் இந்த ஃபோனை டவுன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 16 வந்து ஒரு ஃபுல் டே வருது. இதை பற்றியும் நம்ம ஒரு ஃபுல் டே பேட்டரி எப்படி வருது அப்படின்றத வீடியோ போட்டிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ஒரு 1 டேவை டச் பண்ணலாம் கூடாது, இன்னுமே நல்லா பேட்டரி வேணும்னா நீங்கள் வந்து 16 Plus கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 16 Plus ரிவ்யூ கூடிய சீக்கிரம் அதையும் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச குட் திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் ஹீட் இஷ்யூ தான். டிஸ்பிளே பிரைட்னஸ் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற பிரைட்னஸ் வந்து 1 inch அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஹீட் இஷ்யூ சுத்தமாக இல்லை. நான் ஒரு ஃபுல் பிரைட்னஸ் வச்சு நான் யூஸ் பண்ணாலுமே ஹீட் இஷ்யூஸ் இல்லவே இல்லை. எங்கெங்கெல்லாம் ஹீட் இருக்குன்னா சார்ஜ் போடும்போது லைட்டாக தான் ஹீட் ஆகுது. இதை விட நல்லா தான் ஹீட் ஆகும் மற்ற ஐஃபோன்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சார்ஜ் போடும்போதும் லைட்டாக தான் ஹீட் ஆகுது. அண்ட் பெருசாக நான் கேமிங்லாம் விளையாடி பார்க்கலாம், பட் 4K வீடியோ எடுக்கும் போதும் ஹீட்டிங் வந்து அவ்வளோலாம் இல்லை. மேபி அவங்க வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கண்டிப்பாக iPhone 16ல் வேலை செய்யுது. 15 Proவில் கொஞ்சம் ஹீட் வந்து தெரியுது தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் நீங்கள் வந்து 1 nits வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். அது வந்து 15 Proவில் இல்லை. ஸோ குட் திங்ஸ் எல்லாத்த பற்றி பேசியாச்சு, பேட் திங்ஸ் பற்றி போயிடலாம். ஸோ பேட் திங்ஸ் அப்படின்னும் போது நான் 15 Proலேருந்து வரேன். அது ஹெவிலி ப்ராசஸர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு சொல்கிறேன், இப்போது சினிமேட்டிக் வீடியோ ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சினிமேட்டிக் வீடியோவுக்கு வந்து ப்ராசஸிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். நீங்கள் எடுத்தோடனே உங்களால் ஒரு மேக்புக்கோ ஒரு ஐபேடுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது வந்து ப்ராசஸ் ஆகி முடியணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதும் அந்த ப்ராசஸிங் நடக்கும், ஆட்ராப் பண்ணாலுமே. அதே மாதிரி இப்போ நம்ம 16ல் அதே ஃபைலை வந்து ஒரு 10 minutes இப்போ நான் எடுக்கிறேன்ல இந்த மாதிரி வீடியோ வந்து எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சா 15 Pro ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிது. 16 வந்து ரொம்ப 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 திணறுது. ஸோ மேபி அதை வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃப்யூச்சரில் சரியாகலாம், சரியானா நான் சொல்கிறேன். பட் அந்த திணறது வந்து நான் ஒரு 1 hour விட்டு பார்த்தாலே எனக்கு அந்த ப்ராசஸிங் வந்து முடியவே இல்லை, என்னால் அந்த ஃபைல் ஷேர் பண்ணவே முடியல. ஸோ ஸ்மால் வீடியோஸ் எடுத்தால் இப்போதிக்கு அட்ஜஸ்டபுளாக இருக்குது. ஒரு 10 minutes 4K வீடியோ எவ்விலி 60 frames per second எடுத்திங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்குது. இது வந்து 1 issue. அண்ட் 15 Proவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாக்ஸ்லாம் இருக்குது. அது வந்து 16ல் மேஜராக மிஸ் ஆகுது. அந்த மாதிரி கேமரா ஃபோக்கஸ் தான் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 Pro போயிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து ஆக்ஷன் பட்டனும் கொடுத்துட்டாங்க, கேமரா கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து ப்ரோக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க பட்டன்ஸ் வைஸ். அது வந்து ஒரு குட் திங்னு சொன்னாலும் இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கல. ஏன்னா நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு யூஸ் பண்ணவே தோணலை. நானாக எப்போயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் மட்டும் தோணுது. எப்போ ஒரு அப்ளிகேஷன் எப்போது அப்படின்னா ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆங்கிளில் வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா இந்த கேமரா பட்டன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஒரு மவுண்ட்டில் வந்து மாட்ட போகிறோம், இந்த ஃபோன் மவுண்ட்டில் மாட்டி ட்ரைபாடில் மாட்ட போகிறோம் அப்படின்னா அந்த பட்டன் கிளிக் ஆகிடுமோ அப்படின்ற பயமே இருக்குது. ஸோ தள்ளி மாட்ட வேண்டியதாக இருக்குது. கேமரா சென்டராக வந்து நம்மளால் அந்த மவுண்ட்டில் உட்கார வைக்க முடியல. இந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. பட் இந்த பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து நான் பெருசாக யூஸே எனக்கு வந்து தோண மாட்டேங்குது. ரொம்ப ரேர் சினாரியோவில் மட்டும்தான் வந்து என்னால் ஃபோனை வந்து இன்னொரு கையை யூஸே பண்ண முடியாது அப்படின்னும் போது இந்த இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் யூஸ் பண்ணுற விதம் வந்து நல்லாயிருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் சூப்பராக இருக்குது. பட் எனக்கு அது வச்சுருக்க பொசிஷன் அண்ட் யூசேஜ் வந்து நிறையா இல்லை. லாஸ்ட்டாக எனக்கு பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா 80,000 rupees கொடுத்தும் 60 Hz டிஸ்பிளே தான் இருக்குது. வென் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் 120 Hz அப்போ வந்து இது வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் வந்து நீங்கள் 60 Hzக்காக யோசித்து இதுக்கு வராமல் இருக்க வேணாம். iOS வந்து ஸ்மூத்தாக தான் பார்த்துக்குது 18, பட் 60 Hz வந்து ஒரு குறை தான். ஏன்னா இப்போ நான் வந்து 15 Proலேருந்து இங்கே வரேன்னா 120 Hz யூஸ் பண்ணிட்டு இங்கே வரேன், எனக்கு கண்டிப்பாக தெரியுது. ஃபஸ்ட்டு ஒரு 1 day 2 dayக்காவது வந்து மைண்ட் வந்து ஐயோ என்னடா ஏதோ லேக் ஆகிற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதர் ஃபீச்சர்ஸ் லைக் வெயிட் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் வந்து ஓகே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் 120 Hz ஐஃபோன்லேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு தான் சொல்லுவேன். 60 Hz ஐஃபோன்லேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த 120 Hz கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யூ கேன் லிவ் வித் 60 Hzனே சொல்லுவேன். ஃபைனலாக வந்து இந்த iPhone 16 80,000 rupees ஒர்த்தா அப்படின்றத பற்றி பேசுகிறோம். எஸ், எப்போ அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். கேமரா தான் முக்கியம். கேமராவில் வீடியோ எடுக்க போகிறேன் அண்ட் அந்த வீடியோவில் நான் வந்து ஆடியோ மிக்ஸ் ஃபீச்சர் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா முக்கியம். எனக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு போகலாம். அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நான் வந்து ஒரு ஆப்பிள் ஸ்டோரில் தான் போய் வாங்க போகிறேன், ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும். என்னால் 15 Pro ஆப்பிள் ஸ்டோரில் இப்போ போய் வாங்க முடியாது. தேர்ட் பார்ட்டி செல்லர் கிட்ட தான் ஒரு 1,90,000 வாங்க முடியும். பட் நான் அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணல, நான் வந்து ஒரு ஆப்பிள் ஸ்டோரில் போய் வாங்கணும் இல்லை ஆன்லைன்லேயே வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். ரெண்டாவது எப்போ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5,000 ஆஃபர் இருக்குது, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அந்த கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணால் 75,000 தான் இது. அண்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோனை போடும் போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் தருவாங்க. எச்சே ஒரு பழைய ஐஃபோன் 11 போடுறீங்க அப்படின்னா ஒரு 5,000 to 6,000 எக்ஸ்சேஞ்ச் தருவாங்க, 15,000 மேலே வந்தால். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸோடு இப்போ வாங்கினா வந்து ரொம்பவே சூப்பர். அப்படி இல்லைனா இன்னொரு 1 or 2 months ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் $4,000 to $5,000 வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஐஃபோனில் உங்களால் பார்த்தீங்கன்னா PlayStation கேம்ஸே வந்து விளையாட முடியும். சில கேம்ஸ் வந்து விட்டுருக்காங்க, அந்த ரேட் ரேசிங் சப்போர்ட் இருக்கிற கேம்ஸ்லாம் வந்து உங்களால் விளையாட முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக போக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.